ஹை கேஸ் வெல்கம் பேக் டு ஏஎல்ஜி. இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து கன் ஃபைட்னு ஒரு மோட் விட்டுருக்காங்க, அதான் விளாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து கேமுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த மோடோட கான்செப்ட் என்னன்னா, எங்கள் டீமில் 4 பேர், எனிமி டீமில் 4 பேர் இருப்பாங்க. இப்போ நான் வந்து என் கையிலேருந்து ஒரு கன் இருக்கும், அந்த கண்ணை வச்சு நான் ஒருத்தனை கில் பண்ணிட்டேன்னா எனக்கு வேற ஒரு கன் மாறிடும். அந்த கண்ணை வச்சு நான் இன்னொருத்தனை கில் பண்ணேன்னா இன்னொரு கன். அதாவது நம்ம ஒவ்வொரு கில் பண்ணப்போனா ஒவ்வொரு கண்ணாக மாறிட்டே இருக்கும். இதுதான் இந்த இது கன்று அப்பப்போ கில் அடிக்க மாறும். ஸோ அந்த கண்ணை வச்சுலாம் வச்சு நம்ம போய் அடிக்கணும். அதாவது எந்த டீம் மொதல் 17 கில் அடிக்குதோ அந்த டீம் இன்னும் இல்லை. அந்த 10 நிமிஷம் மேலேருந்து டைம் வந்து 10 நிமிஷம் தருவாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயும் 17 கில் எந்த டீமாலையும் அடிக்க முடியல. நான் எந்த டீம் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே விளாண்ட அந்த இதில் வந்து அதிக கில் அடிச்சிருக்கோ அந்த டீம் வந்து வின்னு. ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இதில் வந்து செத்தாலும் கவலை என்ன இல்லை, ஏன்னா மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட்டு இது எப்படி சொல்லுது மறுபடியும் உசுரோடு வந்துடலாங்க. ஓகே, இப்போ வந்து எங்கள் டீம் ஒரு பாயிண்ட் அடிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் எங்கள் டீமில் வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு கில் பண்ணிடுச்சதுக்கு. ஓகே இருங்க, ஏன்னா அதை அடிக்கிறது, ஏன் ஒரு நிமிஷம் இருங்கடா இருங்கடா, நான் இன்னும் பார்க்கவே இல்லைடா. ஓகே, இங்கே என் கண்ணில் மட்டும் ஒரே இனிமையும் சிக்க மாட்டான். ஒருத்தர் என்ன இருங்க, இவன் யாருங்க, இது ஆண்ட்ரூ கேரக்டர் மாதிரியே இருக்கே. ஓகே, இங்கே பாருங்கள் ஹெல்த் அதாவே ஏறுது, பரவாயில்ல. ஆனால் நான் இன்னும் ஒரு கில் கூட அடிக்கலையே, கில் அடிக்கணுமே. ஏ என்னடா, எனக்கு ஒரு கிலோ விட்டுவீங்கடா, ஓசி கிலோ நான் அடிச்சுக்கிறேன்டா, ஒரு கில் கூட இன்னும் அடிக்கலை. எனக்கு மட்டும் எவனும் சிக்க மாட்டான், சிக்கினாலும் மற்றவங்க கண்ணிலும் சேர்ந்து சிக்கிறான். ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கும், அவனாவது எனக்கு தாங்கலாடே. அப்போடி எச்சாட்டு அப்பாடி, பரவாயில்ல. நான் ஒரு லேடியை வந்து டேமேஜ் பண்ணியாச்சேன், அந்த கில் கிடைக்கலனாலும் வேறு ஒரு கில் கிடச்சிது பார்த்தீங்களா. அப்போ வந்து நான் ஒரு கில் பண்ணோடனே கன்று மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் கன்று மாற மாற நம்ம வந்து அடிச்சிட்டே இருக்கணும். போடு முடிச்சுடு. ஆ பாருங்கள், இப்போ குரோஸாக கிடச்சிச்சா போடு. இப்போ வந்து M249 போடு, முடிச்சுடு. இங்கடாது ஓ, இப்போ தான் அவங்க ரிஸ்பான் ஆகி வந்ததுனால சாக மாட்டானுங்க. ஓகே, இப்போ வந்து மண்டிலே வச்சு தட்டி விட்டாச்சு. ஐயோ, ஓகே, இப்போ வந்து நம்ம மொத்தமாக எத்தனை பேர்த்த கில் பண்ணிக்கோம். ஓ, எங்கள் டீம்லேருந்து 4 பாயிண்ட் இருக்குது, நானும் 4 கில் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் டீம் மொத்தமாகவே நிறைய கிலுக்கு மேலே போட்டாங்களே, பாயிண்ட் அதிகமாக இருக்குமே. ஸோ அது என்னன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட யூஎம்பி இருக்குது. இந்த யூஎம்பி வச்சு பார்ப்போம் எத்தனை கில். ஒரு கில் தான் அடிக்க முடியும், அதுக்கு மேலே அடிச்சோம்னே வேறு கொண்டு மாறிடும்ல. ஸோ ஓகே இருங்க, எங்கள் டீமில் 4 பேர், அவங்க டீமில் 4 பேர். ஆ ஓகே, கீழே குஸ்டே இருங்க, இங்கே ஒருத்தர் இருந்தால் அவனை போய் முடிச்சுட்லாம். ஓ, இவன் வேற எவனும் போல. சரி, எப்படியோ எனிமி தானே எல்லோரும். ஓகே, இந்த தடவை MP5 கிடச்சிருக்கா, இது கொஞ்சம் ஈஸி தான், ஈஸி தான், இதை வச்சு அடிக்கிறது. ஓ, முடிச்சுட்றோம். ஆ, இவனுக்கு வேறு இப்போ தான் வந்தனால ஹெல்த். அட பொம்பளைய இருடி, நான் தான் பேசிகிட்ருக்கேன்ல, என் குறுக்கலேருந்து அடிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 6 கில் பண்ணிட்டோங்க. எங்கள் டீம் தான் லீடிங்கில் இருக்குது 8 பாயிண்டில், அவங்க டீம் 5 பாயிண்ட் தான் அடிச்சிருக்கு. என் தெரிஞ்சு நாங்கள் தான் வின் பண்ணுவோம், டக்குன்னு 17 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிடுவோம். இல்லைனா 10 நிமிஷம் முடியறதுக்குள்ளே. என் தெரிஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா இந்த மோடு கொஞ்சம் டக்குனே முடிஞ்சிடும். ஓகேவா, போடு மண்டையில் மண்டையில். ஆ, மண்டையில் போட்டோம்ல. ஓகே, டபுள் பர்ல போடு, இப்போ இருக்கிற அவங்க எல்லாத்துக்கும். ஆனால் 1 கிலோ மாறிடுமே ஆச்சு, பரவாயில்ல, போடு. ஓகே, ஆ ஸ்பேஸ்டோல் இங்கே பாரு, பின்னாடி பாரு பொம்பளை, போடு. 1 டேபு இல்லை, 2 டேபு. ஒருத்தருக்கு அடித்தேன், அப்புறம் தான் 1 டேப் போட்டேன். ஓகே, இருந்தாலும் நாங்கள் தான் லீடிங்கு, எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும். ஆ போடுறா. ஓகே, அவனோட அந்த இது போயிடுச்சு, அதான் முடிச்சுடலான்னு பார்த்தேன். ஆனால் என் டீம் மட்டும் முடிச்சு விட்டேன். இங்கே பார்த்தீங்களா, மறுபடியும் அதே இடத்துல ஸ்பானாகிறான். டே, அவன் பின்னாடி நான் இருக்கேன், நான் பார்க்கல. ஐயோ, இவன் பார்த்துருப்பானே சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். ஐயோ, பார்த்துட்டானே, போடுறா மண்டியில். ஐயோ, சேர்றா இருங்கடா வரேன். இருந்தாலும் நம்ம டீம் தான் லீடிங்கில் இருக்குது, எப்படியாவது வின் பண்ணியே தீருவோம்டா. ஆகா, எங்கள் டீமில் பாருங்கள், ஒருத்தர் 11 கில் அடிச்சான், நான் வெறும் 9 கில் தான், நான் செகண்டாக இருக்கேன் எங்கள் டீமில். சரி ஓகே, கொஞ்சம் டக்குன்னு இந்த 17 பாயிண்ட் எடுத்து போய் அடிச்சுட்டு வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் தான் என் இதை அப்லோட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் சொன்னேன், போடு இங்கே ஒருத்தர் இருந்தானே, போடு முடிச்சுடு. அவன் எனக்கு தாண்டா. ஐயோ, VSSஆ, ஆகா, இதை வச்சு 1 கில் அடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருமே. ஆகா போச்சுரா, ஏங்க இப்போ என் கையில் வந்து என் கையிலேருந்து VSS இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டானுங்க போல். ஸோ அதனால் ஈஸியாக வந்து என்னை முடிச்சிடானுங்க. நான் இந்த VSS வச்சு எப்படி அடிக்க போகிறேன்னு தெரியலையே. 1 கில் தான் இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம் தான். பெசாமல் ஏங்க, பெசாமல் ஃபிஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டேன்னா அப்போ கூட கண்ணு மாறும் நினைக்கிறேன். எங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபிஸ்ட்டில் போடுறா, அட மறன்ட்டேங்க, இந்த இதில் பவரே கிடையாதுல. நான் கிளாப் ஒரு வச்சுருந்தேன், இந்த இதுலேருந்து பவர் இல்லாதனால ஃபிஸ்டில் அடித்தாலும் 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ நம்ம VSS வச்சு தான் அடித்தாகணும், வேறு வழி இல்லை. அது VSS X தந்துருந்தாவது நல்லா இருந்திருக்கும், அது 1 அடி அடித்தோடனே அதாவே 1.5 டேமேஜ் போயிடும். ஆனால் இது வெறும் VSS, சி வெறும் VSS, இதே இதுக்கே வாய் உலருது இந்த VSSன்னு சொல்கிறதுக்கே. சரி இருங்க, இதாச்சும் 1 டேப் போட முடியுமான்னு பார்ப்போமா. 1 டேப், ஆ 1 டேப், ஆ 1 டேப், ஏ போடு. டே டே, 2 அடிடா எச்சாட்டு, 2 அடிடா. சரி, செத்தக்கப்புறம் வந்துருக்கா, அதனால் ஃபேக் டேமேஜ் ஆகிடுச்சு.
இருந்தாலும் இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் நாங்கள் வின் பண்ண போகிறோம். ஆனால் இருந்தாலும் இந்த விஎஸ்எஸ் வச்சு தான் மேட்ச்சை முடிக்கணுமா? இருங்கடா, நான் ஒரே ஒரு கிலோ மட்டும் அடிச்சுக்கிறேன். அப்புறம் அப்புறம் புன்னிச்சுட்றா முடிச்சுட்றா. என்ன படவே மாட்டேங்குது. ஆ, மாட்டிக்கணா மாட்டிக்கணா. ஏடி இருடா இருடா, எனக்காக விட்டு குடுறா. இங்கே கீழே விழுந்துட்டானா? சார் பரவாயில்லடா. ஓகே, அப்படியே கில் அடிக்கணுமே. இருங்க. ஆ, வர 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 போடு போடு. ஆ, அப்பாடி எஸ்கேஸ்ங்க. ஓகே, இந்த தடவை எஸ்கேஸ் கிடச்சிருக்கு விஎஸ்எஸ் வச்சு கொண்டதுக்கப்புறம். ஓகே, ஓ போயா, ஓ 17 பாயிண்ட் அடிச்சிட்டோங்க. ஸோ ஓகேங்க, எப்படியோ இந்த கன் ஃபைட்டு. சரி பரவாயில்ல, செத்துட்டேன். எவனோ வந்து என்னை முடிச்சிட்டான், இருந்தாலும் கவலை இல்லை, நாங்கள் வந்து போய் அடிச்சிட்டோம். சரி ஓகேங்க, இந்த கன் ஃபைட் மோடு வந்து வெற்றிகரமாக போய் அடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.